ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியிலேருந்து வந்திருக்கிற அடுத்த முக்கியமான அப்டேட் இது. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயில்களை பொது தரிசனம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம போய் பார்க்கலாம் கோயில் திறந்திருக்கிற நேரத்துக்கு. அதுக்கு அட்வான்ஸ் புக்கிங் எதுவும் தேவை கிடையாது. அந்த கோயில்களில் நடக்கிற ஸ்பெஷல் சேவாஸ்க்கு நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணிட்டு போகலாம். அந்த புக்கிங் தான் இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி சர்வீசஸ் கிளிக் பண்ணால் சேவா இருக்கும். அதில் ஸ்ரீவாரி டெம்பிளுக்கு கீழே லோக்கல் டெம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் இருக்கும். பத்மாவதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்கபுரம், அப்ளையகுண்டா, நாராயணவனம் சொல்லிட்டு அதில் உங்களுக்கு எந்த கோயில் தேவையோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன சேவாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற சேவா புக் பண்ணிட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சனில் ஒரு இமெயில் ஐடி பாஸ் கொடுத்து லாகின் பண்ணி ஒருத்தருக்கு புக் பண்ணிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு புக்கிங் தேவை கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு டிக்கெட் தேவைப்பட்டால் இன்னொரு இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். அதே நாட்களுக்கு ஐடி ப்ரூஃப் கொடுத்து புக்கிங் ப்ரொசீட் பண்ணணும். பே பண்ணி ரீசெண்டாக இந்த லோக்கல் டெம்பிள் சேவா ஏதாச்சும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் அதே இமெயில் ஐடியிலேருந்து அதே ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் ஆகும். ஸோ மறுபடியும் நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டால் வேறு ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக 5 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்குது. ஆதார், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இன்கேஸ் அத்தனை ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு இமெயில் ஐடியிலேருந்து இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்து இன்னொரு ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் சுப்பிரபாதம் சேவா நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களில் லேடிஸ் யாராச்சும் போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு 5 லேடிஸ்க்குள்ளார போகிற மாதிரி போங்க. ஏன்னா எப்போவுமே சுப்பிரபாதம் சேவா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் ஃபஸ்ட்டு லேடிஸை தான் கூப்பிடுவாங்க. 5 லேடிஸ் வாங்கன்னு சொல்லிட்டு வலது கால் எடுத்து வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஆரத்தி காமிச்சு குங்குமம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கொடுக்குற எந்த ஒரு நெய்வேத்திய பொருட்களாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், தாயாருக்கு பாதத்துக்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா யார் கொடுக்குற நெய்வேத்திய பொருட்களும் தாயார்கிட்ட வைக்க மாட்டாங்க. மற்ற நேரத்துலலாம் நீங்கள் பூ அர்ச்சனையெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 5 லேடிஸ்கிட்டேருந்து கொடுக்குற அந்த பூவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த நெய்வேத்திய மங்கள பொருட்களாக இருக்கட்டும், தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. குறிப்பாக நீங்கள் பூக்கள்லாம் கொடுங்க, அதை வச்சு நம்ம திருப்பி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஈவன் சாரீஸ் கூட கொடுத்தா கூட திருப்பி வச்சு கொடுப்பாங்க. டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 5 லேடிஸாக எப்படியாச்சும் நம்ம போய் சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு முன்னாடி நிற்கணும். அது சுப்பிரபாதம் சேவா. அபிஷேகம் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே லாகின் பண்ணி ஸ்லாட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லை டெம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் 12 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்ப பண்ணிக்கலாம். அபிஷேகம் கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் ஆகிடும். வெள்ளிக்கிழமைகளில் நடக்கும். வஸ்திரலங்கார சேவா இருக்கும், அதுவும் அப்படி தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் ஆகும். சுப்பிரபாதம் சேவா, அபிஷேகம் நான் பர்சனலாக அட்டன் பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தேவைப்பட்ட லிங்க் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். இந்த சேவாஸ் இல்லாமல் நிறைய சேவாஸ் இருக்குது பத்மாவதி அம்மாவாரி கோயிலில். குங்குமார்ச்சன டிக்கெட் ஆன்லைனில் கிடையாது, கவுண்டரில் மட்டும்தான் மத்தியானம் 3-4 கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட்டாக நம்ம வாங்கிட்டு போய் தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரணும். மற்ற கோயில்கள் டீட்டெயில்ஸும் இருக்கும், அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சேவாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கோயில் தேவையோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு திருப்பதி ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக இருக்குது புக்கிங். இன்றைக்கு ராம நவமி, காலையில் 9 to 11 ராமர் சீதா லக்ஷ்மண ஹனுமருக்கு கோயில் உள்ளே இருக்கிற ரெங்கநாயக்குள மண்டபத்தில் விசேஷமாக அபிஷேகம் செய்கிறாங்க. சாயந்தரம் 6 to 8 மாட வீதியில் ஹனுமந்த வாகன சேவா இருக்கும். நைட்டு 9 to 10 ராமநவமி ஆஸ்தானம் கோயில் உள்ள பங்கார வாக்கில் ஏகாந்த சேவையாக நடக்கும். நாளைக்கு ராமர் பட்டாபிஷேகம் இருக்கிறதுனால நைட்டு 8 to 9 பட்டாபிஷேக ஆஸ்தானம் இருக்கும். கோயில் உள்ள பங்கார வாக்கில் ஏகாந்தமாக நடக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க நடைபாதை பக்தர்களுக்கு. அலிப்பிரி மார்க்கத்திலையும் ஸ்ரீவாரி மேட்டு மார்க்கத்திலையும் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்குரிய கோட்டா காலையிலே தீந்துருச்சு. திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜசுவாமி சொல்லிட்டு, அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். இதுக்கு ஆதார் அவசியம். அன்னன்னைக்கு மத்தியானத்துலேருந்து நைட்டுக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் அன்றைக்கி காலையில் ஒரு 5:30 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. மறுநாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்லாம் மொதல் நாள் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட டைமுக்கு கொடுக்கறது கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க. ஒரு மத்தியானம் போல் இல்லை சாயந்தரம் போல் நம்ம திருப்பதியில் இருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் கொண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் வாங்கிட்டு சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு திருப்பதி ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரூம் கிடைக்கலன்னா காமன் ஹால் இருக்குது, ப்ரைவேட் லாக்கர்ஸ் இருக்குது, மட்ஸ் இருக்குது. கூகுள்லேயே நீங்கள் திருமலா மட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நம்பரோட வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டு பாருங்கள், சில டைம் கொடுக்குறாங்க. மலை மேலே ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் கிடையாது. கீழ்த்திருப்பதியில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுள்லேயே ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க.
ஆஃப்லைனில் கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம்லையும் கோவிந்தராஜ சுவாமி சொல்கிறீங்களே நம்ம புக் பண்ணிக்கலாம். மலை மேலே சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் புக் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் ரூம்ஸ். ரூம் நீங்கள் திருமலையிலையோ திருப்பதியிலையோ புக் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறமா எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்க் எங்கள் கமெண்ட் செஷனில் டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.